தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது புதன்கிழமை என்று பார்த்தீங்கன்னா பேருந்திலிருந்து ஒரு அப்படியே சீட்டே ஒரு இருக்கையே தூக்கி எறியப்பட்டது. அதில் நடத்துனரும் சேர்ந்து வெளியில் பேருந்திலிருந்து வெளியே விழுந்து ஒரு காயம் ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதி செய்யப்பட்டார். தொடர்ந்து பார்க்கும் இது வந்து ஒரு சம்பவம் தான். இது தொடர்ந்து இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பேருந்தில் பயணம் செய்த ஒரு பெண்மணி அந்த பலகை ஒடிஞ்சு அப்படியே அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட்டது பிப்ரவரியில். நிறைய மேற்கூரைகள் வந்து பறக்கிறதும் இந்த மாதிரி சம்பவங்களும் ஒன்றும் நடக்காமல் இல்லை, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இந்த அரசு போக்குவரத்து கழகங்கள் பேருந்துடைய நிலைமை இந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது? இதற்கு அடிப்படையில் என்ன காரணம், யார் காரணம், இது சரி பண்ண முடியுமா முடியாதா, இந்த காலாவதியாகி பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து நமக்கு தொடர்ந்து நம்ம வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஏன் காலாவதியான பேருந்துகள் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு விடியல் கிடைக்குமா என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் வந்து அண்ணா தொழிற்சங்க பேரவையின் திரு கமலக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நான் முதல்ல கமலக்கண்ணன் சார்ட்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு. என்ன தான் சார் நடக்குது? இப்போ பேருந்தில் ஒரு போகிறதுலே ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமை, ஒரு நிஜமாகவே ஒரு பயமாக இருக்கே சார். அதுவும் குறிப்பாக நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிருக்கான இலவச பேருந்து, அதோட நிலைமை நிஜமாகவே ரொம்பவே மோசமாக இருக்குது. எந்த பஸ்ஸில் ஏறினாலும் கண்ணாடி உடஞ்ச நிலைமை, சீட்டு உடஞ்ச நிலைமை, பிரேக் பிடிக்குதான்னு தெரியலன்ற அளவுக்கு. என்ன தான் சார் நடக்குது அங்கே? இதுதான் திராவிட மாடல் அரசு. இந்த அரசில் வந்து எதையெல்லாம் ஓரம் கட்டணுமோ அதையெல்லாம் எடுத்து வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க மகளிருக்கான பேருந்துகள், இதெல்லாம் வந்து கண்டமான பேருந்துகள். கடமைக்கு ஷார்ட்டானால் போகும், போய் சேர்ந்தால் நிலை, அந்த நிலையில் இருக்கிற வண்டிகள் தான் அந்த முன்னாடி வந்து பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த வண்டிகள். புது வண்டியெலாம் ரூட்டில் போகிற வண்டிகள் தான் இருக்குது. ஒரு வாகனம் வந்து 15 ஆண்டு காலம் பயன்படுத்தலான்றது மத்திய அரசாங்கத்தினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்டு தரைவழி போக்குவரத்துறையோட உத்தரவு. இந்த அரசு வந்து பேருந்து வாங்குவதற்கு பதிலாக பழைய பேருந்துகளை மேலும் சில ஆண்டுகள் நாங்கள் இயக்கணும்னு சொல்லி லெட்டர் எழுதி 1.25 வருஷம் டைம் கேட்டிருக்காங்கன்னா. இல்லை, 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க கரெக்டாக, இப்போ வந்து 3 வருடங்களை கிட்டத்தட்ட முடிவுக்கு வர இருக்குது. இப்போ அவங்களும் வருஷா வருஷம் புதிய பேருந்துகளை வாங்குகிறோம் வாங்குகிறோம் வாங்குகிறோன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த பேருந்துகள் இப்போ எவ்வளோ வந்திருக்கு புதிய பேருந்து? ஆமாம், புதிய பேருந்து ஒன்றும் வரல, அதுங்கெல்லாம் ஒன்றும் வந்து சேரலை. சரி, பழைய பேருந்துகளை வந்து அந்த கூண்டு கட்டினாங்க. ஒரு 1000 crores வந்து 2 இயர்ஸ் முன்னாடி அலாட் பண்ணி ஃபண்டு அலாட் பண்ணாங்க. அதில் ஒரு 500 வண்டி பழைய வண்டியை வந்து பாடி கட்டி அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து புதுசாக பாடி மட்டும் ரீபில்ட் பண்ணாங்க. ஆனால் அதே இன்ஜின் அதே சஸ்பென்ஷன் ஐட்டம் அந்த ஐட்டங்களே தான், வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி அதெல்லாம் பழசு, ஒன்லி பாடி மட்டும் புதுசாக போட்டாங்க. இது 500 பேருந்து போட்டாங்க. அந்த வண்டி தான் இந்த மஞ்சள் கலர் வண்டியெலாம் இப்போ ஓடுறது. புதிய பேருந்து இன்னும் அடுத்து எடுத்து இன்னும் வரல. நாங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பேருந்துக்கு வந்து ஜெர்மனில் ஒரு ஒப்பந்தம் போட்டோம். அதில் ஒரு 40 பேருந்து வந்துடுச்சுன்னு சொன்னாங்க, அது கூட இன்னும் ரோட்டில் நம்ம பார்க்க முடியல. இப்போ திரும்பி 500ங்கிறாங்களே, அது அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. 500, 1000, 2000 பஸ் வாங்குகிறோம், அதை வாங்குறோம், இதை வாங்குறோம்னு சொல்கிறாங்களோ ஒழியே, இது வரைக்கும் வண்டிகள் வாங்கினதுக்கான எந்த விதமான இது முடியும். அமைச்சர் என்ன சரிமா சொல்கிறாரு, அதிமுக ஆட்சியில் வந்து தான் இதுக்கு காரணம் அந்த பேருந்து வந்து இந்த அளவுக்கு இருக்குது, போக்குவரத்து கழகம் இன்றைக்கி இப்படி இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா அதிமுக தான் காரணம். ஏன்னா காலாவதியான பேருந்துகளை அவங்க மாற்றிருக்கணும், அவங்க மாற்றலை. சரிங்க, 2011 to 2021 மொத்தமாக வாங்கப்பட்ட பேருந்துகள் 16,530 பேருந்து என்ன வாங்கியிருக்கோம். சரி, இந்த பேருந்தில் வந்து அம்மா ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,000 சில்லறை வண்டி வாங்கியிருந்தோம். அண்ணா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 7,000 சில்லறை வண்டி வாங்கியிருக்கு. இது வந்து ஆதாரபூர்வமாக அரசாங்கத்தில் ரெக்கார்டு இருக்கும், பார்த்துக்கலாம் அமைச்சர். நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவர்கள் இதுவரையும் எத்தனை பேருந்து? சரி, அவங்க பேருந்து வாங்குறது இருக்கட்டும், 16,530ன்றீங்க, அப்போ காலாவதியே ஆயிருக்காது, எங்கே போச்சு அதெல்லாம்? அதுதான் காலாவதின்றது அந்த 15 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம நிறுத்த வேண்டிய வண்டிகள் இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தான் அதை வாங்கியிருக்கணும்,
இவங்க அந்த 21 வந்து நம்ம அந்த 15 காலம் முடிவாற்ற வண்டிங்க இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இவங்க அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கப்பட்ட பேருந்துகள் ஓடிட்டு இருக்கு. இப்போ அது ஓடிட்டு இருக்கு, அது வந்து உங்களுக்கு அந்த 15 காலம்ன்றது வரல, இல்ல 26 வரைக்கும் வரணும், 11 இருந்து அந்த புது வண்டி, அதுக்கு முன்னாடி இந்த வண்டி எல்லாம் கண்டாயிடுச்சு. அந்த நாங்க 21 வந்து இவங்க மாத்த வேண்டிய அந்த 2008 மொத்தமா எவ்வளவு பேருந்து இருக்கு தமிழ்நாடு பூரா வந்து 22,000 பேருந்துமா. இந்த 22,000 பேருந்தில் வந்து 17,600 வண்டி என்ன மாதிரி ஆப்ரேஷனில் இருக்குது, மிச்சம் ஒரு 4,000 வண்டி வந்து பிரேக் டவுன், டயர் இல்லாமல் இன்ஜின் இல்லாமல் பாடி போய் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் இதில் வந்து வண்டிங்க வந்து நாட் ரன், இந்த வண்டிங்க ஓடாத வண்டி. இது அங்கங்கே டெப்போவில் இருக்குது, நீங்களே கேமரா பண்ணிட்டு போய் வடப்பேணி பின்னாடி டெப்போவில் போனீங்கன்னா ஒரு 10-20 வண்டி குதிரையில் நிற்கும், சைதாப்பேட்டில் போனால் இருக்கும், டி நகரில், அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஓடாத வண்டி. இதுக்கெல்லாம் பேர் பார்ட்ஸ் இல்லை, எல்லாம் ப்ராப்ளம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க, பேர் பார்ட்ஸ் வந்து ஒரு வண்டி போகுது பிரேக் சரியாக இல்லைங்க அப்படின்னா அதே அந்த வண்டியில் இருக்கிற ட்ரம்மை கட்டி இதுக்கு மாட்டிடு, அப்போ அதில் இன்னொரு பேர் பார்ட்ஸ் குறைஞ்சிருது நிற்கிற வண்டியில். இதுக்கு தேவையான வண்டி வெறும் அந்த பாடி போர்ஷன் மட்டும்தான் நிற்கும், பாடி போர்ஷன் நிற்கும், மற்ற கழட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது இன்ஜின் பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அதுக்குண்டான பேர் பார்ட்ஸ் எல்லாம் இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆர்டர் போட்டு வர்றதுக்கு ஒரு 5 ஆகுதுன்னா இதுக்குள்ளே ஒரு டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது இல்லை, அதுக்கு அந்த வண்டியிலேருந்து என்னாச்சு டிஸ்க்கு சரியில்லை, அதுலேருந்து 2 டிஸ்கை கட்டி போட்டுக்கோ, அதுலேருந்து ஒரு பேரிங் கட்டி போட்டுக்கோ, இப்படின்னு கட்டி கட்டி இந்த இன்ஜின் ரெடி ஆகும்போது அதுக்கு மற்ற பேர் பார்ட்ஸ் வராது. இப்படியே நின்று நின்று வண்டிங்க வந்து ஒவ்வொரு டெப்போலையும் 20-25-30 வண்டின்னு சொல்லி தமிழ்நாடு பூரா பிரேக் டவுன் வண்டியே கிட்டத்தட்ட 4,000 வண்டிக்கு மேல இருக்கு. இந்த வண்டிங்களை இவங்க வந்து மாத்தணும். 22,000 ஓடிட்டு இருக்கு, 4,000 ஓடணும், ஓட வேண்டியதுல 4,000 17,000 சில்ற வண்டி தான் ரன்னிங்ல இருக்கு, மிச்சம் வண்டிங்க பிரேக் டவுன், பிரேக் டவுன் நாட் ரன்னுன்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அதுக்கு வந்து கேக்குறது டிரைவர் வரல, இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த இந்த எம்ப்ளாயி எடுத்துட்டாங்க, டெய்லி வேஜஸ்ல வந்து நிறைய டிரைவர்ஸ் எடுத்துட்டாங்க தினக்கூலி அடிப்படையில். அவங்களுக்குலாம் இந்த வண்டியை பத்தி என்னன்னு தெரியாது, எப்படி ஓட்டணும்னு தெரியாது. அதை வந்து நிறைய ஆக்சிடென்ட்டுக்கு இப்போ ஆகிறதுக்கு காரணமே இதுதான் பிரச்சனை. ஏன்னா புதிய டிரைவர்கள் பஸ்ஸில் போகிறவங்க பயணிகளோட உயிர் வந்து உயிரை பற்றி இவங்க அரசு வந்து கவலைப்படலை. நான் கடந்த முறை கூட ஒரு மீட்டிங் உங்ககிட்டையும் சொன்னேன் நினைக்கிறேன், என்னென்னா ஒரு மூட்டை வண்டி ஓட்டுற டிரைவர், லாரி ஓட்டுற டிரைவர் ஒரு லோடை ஏற்றிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும், அசையாது, இவர் வண்டி ஓட்டலாம். இந்த பேசஞ்சர் பப்ளிக் உட்காந்து நின்றுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ட்ராவல் பண்ணிட்டு பிரேக் அடித்தோம்னா எல்லாமே முன்னாடி போய் தள்ளும், அந்த புஷ்ஷாக வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நிறைய அழுத்தம் கிடைக்கும். பிரேக்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும், இல்லைனா வண்டி மோதிடுறது, வண்டி ஸ்கிட் ஆகிறது, இதெல்லாம் நிறைய வந்து புதிய டிரைவர்களால் தான். பழைய டிரைவர்களுக்கு இது அனுபவம் இருக்கும், காலி வண்டியாக சிட்டிங் கெப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்கிற வண்டியில் இந்த குறை இருக்காது. ஸ்டாண்டிங் போகும்போது கையை பிடிச்சி நின்று இருப்பான், பிரேக் அடிச்சு ஒன்று தள்ளும், ஒருத்தரோட ஒரு தள்ளும்போது ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் வந்து அது ஃபோர்ஸ் கிடைக்கும், வண்டி வந்து சீக்கிரம் அந்த நம்ம நினைக்கக்கூடிய அந்த 10 நிற்காது, 15 தள்ளி நிற்கும். அப்போ அதுக்கான அனுபவம் மிக்க டிரைவர்லாம் வேணும், அதெல்லாம் இல்லை. சரி, யார் வேணாலும் வந்து வண்டி ஓட்டலான்றாங்க, வண்டிங்க எல்லாம் வந்து பழைய வண்டி ஆகிடுச்சு. இந்த டிரைவர் கண்ட்ரக்டர் விழுந்த தகவல் சொல்கிறீங்க இல்லையா, இது நீங்கள் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு மகளிர் பாவம் அந்த இதில் வந்து உட்காண்டாங்க, அவங்க கீழே உட்காந்து பப்ளிக் என்ன நினைச்சா அவங்க எதாவது சீட்டை விட்டு கீழே உட்காந்து அவங்க கீழே தொங்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறுத்தி காப்பாற்றப்பட்டது இல்லை, அவங்க உயிர் போயிருக்கும். அது வந்து அன்றைக்கே உடனே அந்த இவங்க பேர்லாம் சஸ்பெண்ட் பண்ணி அந்த இதுவெல்லாம் சரியில்லை, பிளாட்ஃபார்ம் சரியில்லை, 20 வண்டியில் எப்படி அந்த பிளைவுட் தாங்கும், இது பிளைவுடுமா கீழே, பிளைவுட் பூரா அந்த தண்ணி பட்டு கீழெல்லாம் போயிடுது, அது சீக்கிரம் அப்படியே உடஞ்சி போகுது. பஸ்ஸுக்குள்ளேயே மழை பெய்யுது, அதுக்குள்ளே பெய்யுது, கீழே வந்து ரோட்டில் இருக்கிற தண்ணி பூரா அந்த பிளைவுட்ல தானே அடிக்குது, அது பூரா அது வந்து ஓட்டை ஆகி போகுது. அப்போ இதை மாற்ற வேண்டியது அரசாங்கம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அன்றைக்கி வந்து சில அதிகாரிகள் மட்டும் ரிசன் இது பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணி இது பண்ண. நான் என்ன சொல்கிறேன், டெய்லி காலையில் போய் டிரைவர் கண்டக்டர் வண்டி உள்ள எகிரி எகிரி குச்சி குச்சியாக பார்த்துட்டு வண்டி எடுக்க முடியும், டிரைவர் கரெக்டாக வண்டி எடுக்கலை, தப்பாக வண்டி எடுக்கிறாரு அப்படின்னா டெய்லி போய் அழுத்தி பார்த்து எடுக்க முடியாது. ஆயில் பார்ப்பாங்க, வாட்டர் பார்ப்பாங்க, டீசல் ஃபுல்லாக இருக்கா பார்ப்பாங்க, ஏர் கரெக்டாக இருந்தால் பார்ப்பாங்க, ஷார்ட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த காரணம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஜீரோ, மெயின்டெனன்ஸ் ஜீரோவாக இருக்கு. ரைட், இந்த இடத்துல ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறது, அதாவது எப்போ இவங்களை கேட்டாலும் அவங்கள கேட்டால் இவங்க, இப்போ உண்மையிலேயே போக்குவரத்து கழகத்தோட நிலை தான் என்ன, எப்படி நம்ம பொதுமக்கள் வந்து எப்படி இதை நம்பி நம்ம பயணிக்கிறது, ஏன்னா நம்ம பயணித்து தான் ஆகணும், நிறைய பேர் இதை நம்பி தான் இருக்கோம். அப்போ நான் வந்து எப்படி இதை நம்பி நம்ம இன்னும் ஃபர்தராக இதில் பயணிக்கிறேன். சரிங்க, நீங்கள் வந்து தமிழக போக்குவரத்து துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டேட்டாவோட ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு இந்தியாவில் ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் பேருந்துகளில் மட்டும் பயணிக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருப்பாங்க.
ஸோ அந்த கம்பாரிசனே போதும் உங்களுக்கு. இந்தியா ஃபுல்லாக ஒரு நாள் ட்ரெயின்ஸில் போயிட்டு வரவங்களும் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பஸ்ஸும் நான் சொல்கிறேன், மொபிசல் பஸ்ஸு, லோக்கல் பஸ்ஸு, மினி பஸ்ஸு எல்லாத்துலையும் சேர்த்து ஒட்டு மொத்தம் கிட்ட 2 கோடி பேர் போகிறோம். மிக முக்கியமான ஒரு சேவை துறையாக இந்த துறை இருக்கு அப்படிங்கிற பார்க்க. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பிரச்சனை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. கடைசியாக தேர்தல் அன்னைக்கு கூட பேருந்தல் கிடைக்காம நைட் 9 மணில இருந்து மக்கள் போராட்டம் பண்ணி, ஜிஎஸ்டி சாலையில போராட்டம் பண்ணி, நான் வந்து ஓட்டு போடுறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருந்தேன், நான் திரும்ப வரும்போது நல்ல வேலையா நான் கார் எடுத்துட்டு வந்தேன், ஒருத்தர் வந்து என்னோட கார்ல லிப்ட் கேட்டு வந்தாரு. நான் சொல்றேன் நீங்க வந்து நைட்டு 9 மணிக்கு நான் பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரேன் சார், நான் திருச்சிக்கு போகணும். நான் அவரை வண்டி ஏற்றும் போது காலையில 10 மணி, கிட்டத்தட்ட 12 மணி நேரமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் கிடைக்காம வர்ற பஸ் எல்லாம் ஃபுல்லா வருது சார், அந்த பஸ்ஸே வர மாட்டேங்குதுன்னு சொன்னார். அதே நாள் நான் வந்து நான் சொன்னேன் ஓட்டு போட ஊர்ல இருந்து வந்து நான் ட்ரெயின்ல வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா எக்மோர்ல வந்து ஒரு 4 மணிக்கு இறங்குவேன், 4:30 மணிக்கு 101 பஸ் வந்துடும். அன்னைக்கு வந்து 4:30 மணிக்கு வரல, 4:30க்கு வரல, 5 மணிக்கு வரல, திரும்ப போய் மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி நான் ஏறி வந்தேன். அன்னைக்கு ஃபுல்லா பஸ் வரல. நான் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்க்கிறேன் சென்னையில ஓட வேண்டிய மாநகர பேருந்துகள் விழுப்புரம் தாண்டி நீங்க வந்து திண்டிவனம் விழுப்புரம் அதுக்கப்புறம் திருச்சி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. என்ன பெரிய குழப்பமே தெரியல. இதே மாதிரி விழுப்புரத்துல மக்கள் நின்றுட்டு, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் மக்கள் நின்றுட்டு இருக்காங்க, பேருந்து கிடைக்கலங்க, பாண்டிச்சேரி வந்து நின்றுட்டு இருக்காங்க, பேருந்து கிடைக்கல. ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு பேருந்துகளே கிடைக்காம ஸ்தம்பிக்கும் நிலைமை ஒரு பக்கம் இருந்தது, அது ஒண்ணு பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ஆம்னி பேருந்துகள் நிலைமை லட்சணம் பார்க்கிறோம். கடுமையான கட்டணம் கொள்ள பிளைட்ல போயிருந்தாங்க பேசாம, நம்ம எதுங்க போய் பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பக்கம் வேற போய் பஸ் மாறி இது மாறுறது நம்ம பேசாம ஏர்போர்ட் போனா பிளைட்ல போயிடலாம், அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு நீங்க வந்து இங்க இருந்து திருச்செந்தூர் போகணும், நீங்க திருநெல்வேலி போகணும், கன்னியாகுமரி போனா 4000 ரூபாய் டிக்கெட் கொடு, 3000 ரூபாய் டிக்கெட் கொடு. இதான் எங்களுக்கான நேரம் பயங்கரமான. நான் அதுக்கு முன்னாடி வந்து பல நேரங்கள் ஆம்னி பேருந்துகள் நான் வந்து ஆதரிச்சு எல்லாம் பேசிருக்கேன், அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்கு, கொரோனா காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் தாண்டி இந்த மிகக்குறிப்பாக திமுக சில விஷயங்கள் அதிமுக திமுக ஒரே மாதிரிதான் இருக்கும். மிகக்குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் வந்து திறந்து விட்டாங்க, எவ்வளவு வேணாலும் கொள்ளடிச்சுக்கப்பா, நீ எனக்கு வந்து என்ன கட்டணமோ அந்த கமிஷனை கட்டிருப்பா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எல்லா நேரமும் ஆம்னி பேருந்துகள் மோசமா இருக்கிறது. மூன்றாவதாக அரசு பேருந்துகளோட சேவை தரம் மிக மோசமா இருக்கிறது. நான் ஏற்கனவே அந்த 101 பஸ்ஸே சொன்னேன், நான் வந்து வாரத்துல ஒவ்வொரு வாரமும் நான் நிச்சயமாக அந்த பஸ்ல தான் ஏறி வருவேன். அதுல வரும்பொழுது கண்டக்டர் சுதார் சார் அந்த படியில நிக்காதீங்க, ஏறும்போது பாத்து ஏறுங்க, ஏங்க படி வரும்போது தொங்கிட்டு இருக்கும், கீழே தொங்கிட்டு இருக்கும், ஒரு 4 பேர் ஏறு 5 பேர் ஏறுனாங்கன்னா அந்த படி உடஞ்சு விழுந்துடும். இது இன்னைக்கு டெய்லி போயிட்டு இருக்க பஸ் இது. இது ஒரு ஒரு குறிப்பிட்ட பேருந்துகள் சொல்றேன், நகரத்துக்குள்ள ஓடுற சென்னை நகரத்துக்குள்ள ஓடுற பெரும்பாலான பேருந்து நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது. கூட்டம் அதிகமானாலோ இல்ல வந்து எந்த நேரத்தை என்ன நடக்கலாம் உடஞ்சு வரலாம், அது வந்து நான் ஏதோ மக்களை பயமுறுத்திருக்கா சொல்ல, இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த கஷ்டத்துலதான் மக்கள் போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் வந்து பள்ளிக்குள மாணவர்கள் சீட்ல தொங்குறாங்க, சில நேரங்கள் வந்து அவங்க ஒரு அதீத ஆர்வப்பாடலாம் தொங்குறாங்கிற தாண்டி இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி மாணவிகளுக்கான பேருந்துகள் இருக்கிறதா கேட்டால் இல்லை என்கிற அவ்வளவு. தானியங்கி கதவுன்றாங்க அந்த கதவோட நிலைமை, நிறைய பேருந்துகள்ல வந்து நிஜமாவே அதுலக்கே அதுலயே ஆக்சிடென்ட் ஆயிடும் போல இருக்கு. அந்த மாதிரி அந்த கதவு ஒரு கிரிச்சுன்னு கத்திக்கிட்டு அது க்ளோஸ் ஆகவும் முடியாம பாதியில நின்னு அதுக்குள்ள யாராவது மாட்டிப்பாங்களான்ற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறத பாக்குறோம் நம்ம. இல்ல இதுக்கெல்லாம் அடிப்படையில வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்ப 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஆட்சி வந்து, இன்னமும் வந்து நம்ம அதிமுக காலத்துல அவங்க வந்து பேருந்து வாங்கல, அவங்க பண்ணிருக்கணும் இத அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றத நம்ம ஏத்துக்க முடியுமா இந்த கட்டத்துல? அதாவதுங்க, ஒண்ணு போக்குவரத்து துறைய 2 ஆட்சி காலத்திலும் எவ்வளவு மோசமா வைக்க முடியும், இந்த சில விஷயங்கள் சொல்றது 2 பேருக்குமே பொருந்தும். எவ்வளவு மோசமா பராமரிக்க முடியும் அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஐயா சொல்ற மாதிரி 3500 பேருந்து நிக்குதுன்னு சொல்றாரு இல்லையா, இது 15 வருஷம் நின்றுட்டு தான் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 3500 பஸ் வந்து டெப்போல நீண்டுதான் இருந்தது, ரிப்பேர்ல நீண்டுதான் இருந்துச்சு, மெயின்டெனன்ஸ்பாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்திலும் நீண்டுதான் இருந்துச்சு, இப்ப ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நீண்டுதான் இருக்கு, தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கிறது. இன்னொரு டேட்டா சொன்னாங்க, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து இத்தனை பேருந்துகள் வாங்கணும், எடப்பாடி ஆட்சி காலத்துல பேருந்துகள் வாங்கணும் சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஓடுற அந்த 20,000+ பேருந்துகள்ல 15 வருடங்களுக்கு மேலே ஓடுகிற பேருந்துகள் வந்து 1500, மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 15,000 பேருந்துகள் வந்து 12 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எடப்பாடி ஆட்சி காலத்துல வாங்கின பேருந்து அதுக்குள்ள காலாவதி ஆயிடுச்சா? கிடையாது. இல்ல வாங்கலையா? இல்ல ஏற்கனவே 20 பேருந்துகள் நீங்களே வந்து மேக்கப் பண்ணி நீங்க ஓட்டிங்களா அப்படிங்கறது அவங்கதான் பதில் சொல்லணும். 2 ஆட்சி காலத்திலுமே போக்குவரத்து துறை குறித்து பெரிய அக்கறை இல்லவே இல்லை. இவங்க வந்து 2021 திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, எந்தெந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நஷ்டத்தில் ஏகி கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் லாபத்தில் கொண்டு வருவதற்காக நாங்கள் ஆட்சி அமைத்த 3 மாதத்தில் ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து எல்லாத்தையும் பார்த்து அறிந்து அவங்க செயல்பட்டு இதை லாபகரமான ஒரு துறையாக மாற்றம் சொல்லி சொன்னார்கள். 3 வருடம் ஆகிவிட்டது, பல துறைகள் பல குழுக்கள் போட்டாங்க, அந்த குழு இதுல வருதான் எனக்கு தெரியவே இல்லை. நான் நிறைய விதங்களை கேட்டுட்டு இது இதுல ஒரு குழு அதுல இருக்குங்களான்னு தெரியல. இதுவரைக்கும் பொதுத்துறை நிறுவனங்களை மீட்பதற்கு எந்த ஒரு பணியும் இவர்கள் செய்யவே இல்லை. நீங்க வந்து ஒரு பக்கம் மகளிருக்கு இலவச பேருந்து ஓட்டுறீங்க, ஓகே வரவேற்கலாம்,
ஆனா நீங்க அதுல ஆகின்ற நஷ்டத்தை ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணுமா இல்லையா? மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்களா? அதை வந்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு தமிழக அரசாங்கம் கொடுக்கணுமா இல்லையா? அதை செய்யறதே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்க ரொம்ப ஈஸியா நம்ம வந்து டிரைவர் கண்டக்டர் மேல குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு ஈஸியில அக்சசிபிள் அவங்க தான் இருக்காங்க. ஆனால் இதுல அதிகாரிகள் மிக மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த துறை இன்னும் சொல்ல போனா ராஜகண்ணப்பன் மாதிரி சிவசங்கர் வரும்போது அவர் அப்படியே ஆச்சரியமா பாருங்க, தலைகீழா போட்டுருவார், பிரட்டி போட்டுருவார், அது மாறிடும் இது மாறிடும் சொல்லி சொன்னாங்க. எதுவுமே மாறவில்லை. இருந்த துறை இன்னும் மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சம்பள பிரச்சனைக்காக தொடர்ச்சியா அவங்க போராடுறாங்க. பொங்கல் நேரத்துல பார்த்தோம் வந்து பஸ் ஓட்ட முடியாதுங்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஏதோ சில விஷயங்கள் ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி, ஆனா எதுவுமே ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் சொல்லிட்டு திமுக தலைவர்கள் இரண்டு இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஒண்ணு அரசு ஊழியர்களுக்கும் தனியாக, ஒன்னும் இன்னொரு இடத்துல போக்குவரத்துறைங்கிற செக்ஷனுக்கு கீழே ரொம்ப தெளிவாக போக்குவரத்து ஊழியர்களுக்கான பழைய ஓய்வு மீண்டும் அமல்படுத்தப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க. அது குறித்தே ஒரு ஒவ்வொரு நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை சொன்ன விஷயம் தான் கேட்கறாங்க, புதுசா கேட்கிறோம் சொல்லி கேட்கறாங்க. ஆனால் அது குறித்த எல்லாம் இவர்களுக்கு அக்கறையே கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்க பலன்கள் கொடுங்க, இன்னும் சொல்ல போனா பாவம் நீங்க பல ஊழியர்கள் வந்து பென்ஷன் வாங்காம பென்ஷன் கிடைக்காம அவங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் கிடைக்காம இறந்து போறாங்க. கேஸ் போட்டு இண்டிவிஜுவலா போய் கேஸ் போடுறாங்க. ஒவ்வொரு கேஸ் போட்டு கோர்ட்டு தலையில குட்டி வச்சு நடந்துட்டு இருக்கு. நீங்க இன்னொன்னு இப்ப அதிமுக ஆட்சி காலம் பொறுத்து பேசுறாரு, அதிமுக ஆட்சி காலத்துல பல்லவன் வசதி அடங்கல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் அது மட்டும்தான் இருந்துச்சு, அதே அடங்கல் வச்சு. நீங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எப்படி போக்குவரத்து இயங்கிட்டு இருக்குன்னா, ஒரு பக்கம் கலெக்ஷன் வர்றத ஒரு பேங்க்ல போடுறதும், இன்னொரு பக்கம் நஷ்டத்தை ஈடுகட்டுறது வேற ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி கொண்டிருப்பதும், தினம் தினம் கடன் வாங்கி மட்டுமே இந்த போக்குவரத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை லாபகரமாகவோ நஷ்டத்திலிருந்து மீட்பதற்கான வேலை உடனே ஈஸியா ஒண்ணு சொல்லிடுவாங்க, சேவைத்துறை அப்படிதான் இருக்கும். நான் சொல்ல சேவைத்துறை அது அப்படிதான் இருக்கும். ஏன் ஒரு காலத்தில் இது வந்து லாபமான துறையாக இல்லையா? ஒரு காலத்தில் அட்லீஸ்ட் நஷ்டமான துறையாக இல்லையா? இவர்கள் தொடர்ச்சியாக இவங்க தனியாருக்கு பேருந்துகளை தனியார் நல்லா வளம் குளிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கணும் அது செய்து கொடுக்கணும். எங்கள் போக்குவரத்து பொது போக்குவரத்து குறித்தோ பொதுமக்கள் குறித்தோ எந்த அக்கறையும் இல்லாத ஒரு அரசாக இவங்க செயல்பட்டுக் கொண்டிருக்க வரைக்கும் இந்த மாதிரியான காட்சிகள் நம்ம தொடர்ச்சியா தமிழகத்தில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கும். கமலகண்ணன் சார், அதாவது அரசுக்கு வந்து அக்கறை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட வந்து இந்த ஒர்க் பண்ணுற பணியாளர்களே இவ்வளவு மோசமாக இருக்கே, இது எப்படி அவங்க உயிருக்குமே கேரண்டி இல்லையே, அப்போ அதற்கான வந்து எந்த ஒரு முனைப்போ போராட்டமோ, அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டு நடத்துகிற போராட்டம் கூட இந்த பேருந்துகள் நல்லபடியாக இருக்கணும், நாங்கள் எங்கள் உயிருக்கே கேரண்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போராட்டங்கள் பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டதாக தெரியுது. இல்லைம்மா, இது நீங்கள் உங்கள் நாலேஜுக்கு வருதா என்ன தெரியல. ஒவ்வொரு டெப்போவிலையுமே தினத்தறி காலையில் வண்டி எடுக்க போனால் அந்த வண்டி பிரேக் பிடிக்கல நான் எடுக்க மாட்டேன்னுவாங்க. அவருக்கு அந்த மேனேஜர் இவர்கிட்ட வந்து டைம் கீப்பர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லை நீ இந்த வண்டி விட்டு அந்த வண்டியில் போகணுவாங்க. அது 5 மணிக்கு வண்டி எடுக்கிறவனுக்கு ஒரு வண்டி மாறி போயிடும், அந்த 6 மணிக்கு இன்னொரு வண்டி எடுக்க வரவனுக்கு இந்த வண்டி கூடும், அவனுக்கு அந்த வண்டி போய் தெரியாது, திடீர்னு எடுத்துகிட்டு போவான். அங்கே போய் அவனுக்கு பிரேக் ஃபெயிலாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியல, ரைட்டில் இருக்குது லெஃப்ட்டில் இருக்குதுன்னு திரும்ப ஒரு ரெண்டாவது சிங்கில் வந்து சொல்லுவான். சரி நீ விடு, நீ அந்த மதியானம் போகிற வண்டி நீ எடுத்துகிட்டு போன்ட்டு இன்னைக்கு வந்து லைவில் போய் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ கூட இந்த விஷயத்துக்கு கூட விளக்கம் யார் கேட்குறாங்க? அந்த பணிமனை மேலாளர், அந்த தொழில்நுட்பம், இவங்க கிட்ட தான் வந்து திரும்பி விளக்கம் கேட்குறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாமல் அவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்க? நீங்கள் சொல்கிறீங்க உதிரி பாகங்கள் கிடையாது, வெளியவே தெரியாது. தவறு வந்து அதிகாரி பக்கம் இல்லமா, மேல் அதிகாரிகள் சரியா சரி பண்ணல, கீழே இருக்கிறவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பேர் பாஸ் கொடுத்தா ரெடி பண்ணுவாங்க, அவங்க வந்து சும்மா பேருக்கு கேட்பாங்க. என்ன விஷயம்னா சார் சொல்லும் போது சொன்னாரு, இப்ப அவரே சொன்னது வந்து 16,000 வண்டி ஓடுதுன்னு சொன்னா, இதெல்லாம் 2011 இருந்து நாங்க வாங்கின வண்டி தான் ஓடிட்டு இருக்குது, பஸ் வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்லி சார் கேட்கும் போது, இது அதிமுக ஆட்சியில வாங்கப்பட்ட பேருந்துகள் தான் இன்னைக்கு இயக்கப்படுகிறது. அது கூட என்ன காரணம்னா 15 வருஷம் மாடல், பட் ஆனா 9 வருஷம் 11,00,000 கிலோமீட்டர், 7 வருஷம் 9,00,000 கிலோமீட்டர், அந்த கிலோமீட்டர் கணக்கு இருக்கும், அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குது. இவங்க புது வண்டி இந்த 3 வருஷத்துல வாங்கல, சரி வாங்கி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஓரளவு சரியா. இப்ப நாங்க இலவச பேருந்து வந்து மகளிருக்கு கொடுத்துட்டோம், வந்து மாணவர்களுக்கு பஸ் பாஸ் அவங்களும் வந்து ஃப்ரீயா பயணம் செய்யலாம்னு எல்லாமே கொடுத்துட்டோம்னு அதை சாதனையா காட்டும் பொழுது அந்த அடிப்படையே இங்க ஆட்டங்கட்டிருக்கே, அது அதர் எப்படி வந்து சரி ஒரே அந்த பணம் வந்துருதா போக்குவரத்து கழகத்துக்கு? ஏன்னா இப்ப ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா, இப்ப 2024-25 ஒதுக்கீடே நீங்க 3,050 கோடி மகளிர் இலவச பயணத்துக்கு, 1,521 கோடி மாணவர்களுக்கான இது, டீசல் மானியம் 1,800 கோடி. இப்ப இந்த மாதிரி வருடா வருடம் ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி கரெக்டா அந்த போக்குவரத்து கழகங்களுக்கு வருதா இல்லையா? வரலங்கம்மா, வந்திருந்தால் இந்த நஷ்டம் அந்த
வச்சுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் 53,000 கோடி நஷ்டத்தில் இருக்குது இந்த துறைன்னு சொன்னால் இது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த பேமெண்ட் கொடுக்கல அடுத்த வருஷம் வந்து கணக்கு வந்துடும். ஏதோ ஒரு தொகை வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்களே நாங்கள் இவ்வளோ மகளிர் வந்து பேருந்தில் பயணிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பேருந்துங்களுக்கு அவங்களுக்கு உண்டான வசதிக்கான வாகனங்களை அதிகப்படுத்தணும்ல, இருந்த வண்டியை குறைச்சிட்டாங்க. முதல்ல வந்து ஒரு நாளைக்கு 8 சிங்கிள் போயிட்டு இருந்த வண்டி இன்றைக்கி 4 சிங்கிள் ஆகிடுச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி வந்ததுன்னா இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பொறுத்தான் ஒரு இலவச பேரு மகளிர் இலவச பேருந்து போகும். மற்ற ஸ்பீக்கரில் போகிற வண்டி போயிட்டே இருக்கும். இந்த வண்டியை குறைச்சாச்சு, பேருக்கு வண்டி ஓடுது, விருப்பப்பட்டா இருந்து ஏறிப்போ. இல்ல பொதுமக்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, பீக் அவர்ல வந்து டீலக்ஸ் வண்டி மட்டும்தாங்க வருது. ஆமா, இந்த வண்டி நிறுத்திடுறாங்க. பணம் வரணுமே வரலையே, ஏன்னா பீக் அவர்ல போய் தான் ஆகணும். எனக்கு கட்டாயம் நான் வேலைக்கு வந்தாகணும் அந்த டைமுக்குனா நான் ஏறிதான வர்ற பஸ்ல ஏறிதான. நஷ்டம் வர்றதுக்கு ஒரே காரணம் வந்து செலவினங்கள் அதிகம், அதிகாரிகள் அதிகம். ஒரு வாகனத்தை பராமரிக்கிற டிரைவர் கண்ட்ரக்டரை விட அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக பணியாற்றுறாங்க. ஆமாம், சும்மா பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க, அனுப்புவாங்க, அங்கேருந்து ரிட்டர்ன் வரும். இது வந்து நீங்கள் கிச்சு கிளச்சு கவர் அசம்பிளி இத்தனை கேட்டிருக்கிறீங்க, இது எந்தெந்த மாடல் வண்டிக்கு விடுன்னு அதுக்கு ஒரு நாள் 4 நாள் பேப்பர் போய் போய் வந்துக்கிட்டு இருக்குமோ வழியே. வேலை முடிஞ்சு ஆர்டர் போட்டு பொருள் வராது, இப்படியே வண்டிங்க வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்குது. சார் சொல்கிறார் எங்கள் இதில் வந்து அதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து 1000 1100 வண்டி த்ரோட் தமிழ்நாடு வந்து வண்டி வந்து நாட்டுறன்னு இருக்கும். இவர் நினைக்கிற இப்போ கூட நம்ம எதனால இந்த 4000 வண்டி நிற்கிதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க டிரைவர் தட்டுப்பாடும் இருக்குது. டிரைவருங்களை வந்து புதுசாக ஆள் எடுக்கவே இல்லை. 6000 பேருக்கு மேலே இப்போ வந்து ஷார்டேஜில் இருக்காங்க. இந்த 3 வருஷத்தில் அதாவது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஆள் எடுக்கலை, புது ஆள் எடுக்கணும் இல்லை, ஒரு ஆள் கூட எடுக்கலை. சும்மா இவங்க டெம்பரரி டிரைவர் இதுவில் கான்ட்ராக்ட் பேஸ் டிரைவருங்களை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறாங்களோ வழியாக அவங்களுக்குலாம் இந்த வண்டி ஓட்டக்கூடிய இவ்வளோ நஷ்டமாக இயங்கும் போது திரும்பியும் ஒரு முழு நேர பணியாளர்களை எப்படி நியமிக்க முடியும்? அதுவும் இல்லைங்க, இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. முழு நேர பணியாளர்களுக்கு வந்து அவனுடைய லைஃப் அதில் இருக்குது, அவன் வந்து இதுவாகிடக்கூடாது, சஸ்பெண்ட் முதல்ல வந்து இவங்க வரமாட்டாங்க. இதுக்கு வந்து நாங்கள் தொழிற்சங்கங்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இப்போவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதனால் வந்து நம்மளுடைய அடிப்படை அதாவது என்னென்னா இந்த சமூக நீதியை மீறப்படுகிறது. சமூக நீதி என்ன, இந்த சமுதாயத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இதுக்கு 7% கூட 5% கூடிப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், லைசன்ஸு தான் வண்டி. இப்படி போனால் அது எப்படி இருந்தது? நீங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளை மேலாளர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் இப்படி சொல்கிறது, நாங்கள் எங்கே போகிறது, வண்டி ஓட்டணுன்றாங்க. டிரைவர் உங்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தானே டீசல் மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அங்கேயும் அப்பையும் சிக்கல் இருந்ததில்ல. டீசல் மானியம் கொடுக்கலை அவங்க, போய் ரொம்ப அது போய் நிரப்பிக்கோங்கன்னு சொல்கிறாங்க, அங்கேயும் பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு தொடர் பிரச்சனையாகத்தானே இருக்குது. எந்த ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் போக்குவரத்து கழகங்களோட நிலைமை ஒன்றும் பெரிய அதுதான். ஒன்று என்னென்னா என்ன இந்த இது வந்து சாதாரணமாக இது ஒரு சேவைத்துறை, இதுக்கு உண்டான தொகைகளை வந்து அரசு அதிகாரிகள் கரெக்டாக கேட்டு பெறணும். இன்னைக்கு இருக்கிற எம்டிஸ் பூரா வந்து அரசு அந்த பதவியில் இருக்காங்களே, உயர் பதவியில் இருப்பவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? சம்பளமோ ரிட்டையர்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து அரசு ஊழியர் ஆயிடுறாங்களே, எங்களுக்கு சூப்பர்டென்ட் மேலே போனால் அங்கே அரசு சம்பளம் ஆகிடுது, அரசுடைய அக்கௌண்ட்டில் போயிடுறாங்க. கார்பரேஷனில் இருக்குது, இது கீழே இருக்கிறவங்க தான், சூப்பர்டென்ட் கீழே இருக்கிறவங்க தான் கார்பரேஷனில் வந்துடுறாங்க. இந்த இதுவில் கம்பெனி ஆக்டில் அவங்க கவர்மெண்ட்டில் போயிடுறாங்க. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்து போட்டிருக்காங்க, அவர் வந்து என்னன்றாரு, அந்த அவருடைய இதுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் எல்லாம் பண்ணுறார். இப்போ நாங்கள் கூட ஒரு டிஎல் நிலுவை இருக்குது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம், 14 மாதம் இருக்குதுன்னா உடனே 4 மாதத்துக்கு அந்த இதில் வந்து போட்டார். ஏன்னா அவருக்கு அந்த பவர் இருக்குது. அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் சட்டத்தை மீறி எதுவும் பண்ணல. ஆனால் மிச்சம் இருக்கிற 6-7 கார்பரேஷனில்
எல்லாமே வந்து பிஏ முடித்து அவங்க இதில் வந்தவங்க, எம்டிஆர் இருக்கிறவங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்றுனாலும் அரசாங்கத்தை கேட்கணும். என்னப்பா இது கேட்டால், ஐயோ அவங்க போனால் திட்டுவாங்க, அப்போ அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தள்ளி 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 போட்டு அன்றாட பிரச்சனையை ஒன்றமாக மொத்தமாக ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த கார்ப்பரேஷனு திரும்ப நல்ல மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னால், மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கார்ப்பரேஷனுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸரை நியமனம் பண்ணணும். இல்லை, நீங்கள் தனியாருக்கு வந்து ஒரு ரூட்டை கொடுக்கும் பொழுது அந்த பேருந்துகள்லாம் வரும் பொழுதே அந்த அப்பயே கொஞ்சம் உஷாராக நீங்கள்லாம் வந்து ஒரு முழிச்சு ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து. இல்லைம்மா, இது வந்து தென் மாநிலத்தில் வட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் தென் மாநிலத்தில் தான் ப்ரைவேட் பஸ்ஸெலாம் இருக்குமா. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் எல்லாம் வண்டி கிடையாது, ப்ரைவேட் வண்டி. அது வந்து இது வந்து அரசுடமே, அதாவது 72க்கு முன்னே இது வந்து அரசு துறைமா, போக்குவரத்து வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து கவர்மெண்ட்டில் இருந்தது. 72ல் அன்றைய திமுக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் வந்து இதை என்ன பண்ணார், கார்ப்பரேஷனாக மாற்றுறாரு. கார்ப்பரேஷனாக மாற்றினதுக்கப்புறம் தான் இத்தனை பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம், திரும்பவும் இதை வந்து நீங்கள் அரசு துறையாக வந்து மாற்றுங்க, எங்களெல்லாம் அரசு ஊழியராக அறிவிச்சிட்டா இது எல்லாமே வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து ஃபண்டு அலாட் ஆகும். இதுக்கு ஃபண்டே கிடையாது. இவங்க வந்து நீங்கள் சொன்ன கணக்கெல்லாம் வந்து பேருக்கு நோட்டில் இருக்குமே வழிய, இந்த அன்றாடம் வரதில் வச்சு இவங்க பார்த்துக்குவாங்க. கேட்டால் கொடுக்கலாம், வெயிட் பண்ணுங்கள், கொடுக்கலாம்னு சொல்லி 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 அடுத்த பட்ஜெட் வந்துடுது. இதில் ஒரு அமௌண்ட் ஏறிடுது. இப்போ 53,000 கோடி எப்படி கடன் வந்தது? எல்லாத்துக்கும் வந்து இத்தனைக்கும் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இப்போ ஒரு 14 மாதம் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அவங்களுடைய இதுவே கொடுக்கல, பணப்பயனே கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்துக்கு 20 லட்சம் 25 லட்சம் கல்யாணம் பண்ணணும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து இந்த நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட 90,000 பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்குது கொடுக்க சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இதை போட்டு அதை அப்படியே போஸ்ட்மேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் இது ரொம்ப நாள் பண்ண முடியாது. இப்போ இந்த இதுக்காக நிற்கிது, தேர்தலுக்காக 4 ஜூன் மேலே திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டம், 3,000-4,000 பென்ஷன் வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக வண்டி ஓட்டணுங்க. மற்ற எல்லா துறையிலும்மா, காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்தால் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு போகலாம். இது மட்டும் இல்லை, 3 மணிக்கு ஏறி வண்டி, 4 மணிக்கு வண்டி எடுத்து ட்ரிப் எடுத்து மதியானம் வரைக்கும் வண்டி வெயில் எங்கேயும் ஓட்டிட்டு அந்த கண்ட்ரக்டர் டிரைவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த பணப்பயனை கொடுக்காத ஏமாத்துறது அரசு வந்து ரொம்ப கீழத்தான் போயிடுது. சரி ஜெகதீஸ்வரன் சார், அதாவது இந்த நிதி ஒதுக்கப்படுவது அப்படிங்கிறது சரியா இல்லையோ, இந்த துறைக்கு இவ்வளோ சரியாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதியே ஒதுக்கப்படலையா, இல்லை அங்கே அலாட் பண்ணுறதும் அங்கே ஒழுங்காக போய் சேரலையா, என்ன எதனால் இந்த அளவிற்கு இந்த துறை இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது நீங்கள் இப்போ தொடர்ச்சியாகவே அது நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் துறையாக இருக்கிறது. மேலும் 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 நஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவரே சொன்ன மாதிரி சில மாவட்டங்கள் நம்மளே பார்த்துக்க, திருச்சி சில மண்டலங்கள்லாம் வந்து தனியார் பேருந்துகள் ஓடுது. நீங்கள் அங்கே என்ன நடக்குது, தனியார் பேருந்துகள் அவர்களால் லாபம் சம்பாதிக்க முடியுது. நீங்கள் சேவைத்துறை சொல்றாங்க, நானும் சேவைத்துறை தான், ஆனால் அதே தனியார் பேருந்து, அதே பேருந்து ரூட்ல போற ஒரு தனியார் பேருந்துனால நல்ல லாபம் சம்பாதிச்சு ஒரு பஸ்ஸை 4 பஸ்ஸை மாற்ற முடியுது, 4 பஸ்ஸை 40 பஸ்ஸை வாங்க முடியுது. ஏன் சேவை ஏன் அரசால பண்ண முடியல? ஏன்னா அதுதான் டீலிங். தனியார் வந்து நல்லா வளம் குளிக்கட்டும், அவங்க இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமோ அது அமைச்சருக்கு போய் சேர்ந்துருங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப சென்னை போன்ற மாநகரங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப 2006-11 நீங்க திமுக ஆட்சி காலத்துல சில தடங்கள், இப்ப நீங்க எல்லா தடங்களும் வந்து லாபம் கொடுக்கக்கூடிய தடங்களா தான் இல்ல, சில தடங்கள்ல வந்து நஷ்டம் கொடுக்கும், சரி ஓகே சேவையை நம்ம பண்றோம், ஆனா சில தடங்கள் லாபம் கொடுக்கக்கூடிய தடங்களாக இருக்கும். நீங்க குறிப்பாக அந்த ECR சாலைகள்ல ஐடி கம்பெனிஸ்க்கு போற பஸ்ஸஸ் வந்து 100 பஸ் வாங்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பஸ் ஐடி செக்டரை குறி வச்சு விட்டாங்க. ஏசி பஸ் நீங்க கோயம்பேடுல ஏறினீங்கன்னா அந்த ஐடி செக்டர் அந்த ஓஎம்ஆர் சாலை, ராஜீவ்காந்தி சாலை வரைக்கும் முழுக்க போகலாம். 50 ரூபாய் 55 ரூபாய் அப்படிங்கிறது நல்லா பொணிச்சு நல்லா கூட்டமா போகும். நீங்க அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சி காலத்துல அதெல்லாம் முழுவே கைவிடப்பட்டது. இப்ப கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு, முழுவே கைவிடப்பட்டது, அதெல்லாம் காலி பண்ணாங்க. இன்னொன்று நல்லா ஞாபகம் உங்களுக்கு, இப்ப பிரைவேட்ல ஸ்லீப்பர் பஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருடமாக இங்க வந்து ஓடிட்டு இருக்கு. அது கூட தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அசாம்லயும் மெகாலயிலையும் நார்த் ஈஸ்ட்லயும் போய் வெவ்வேறு மாநிலங்களையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுல ஒரு டாக்ஸ் ஒன்று அவங்களுக்கு போகும், அது ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு மேலாக அரசு பேருந்துகள்ல ஏன் நீங்க ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் கொண்டு வரல, ஸ்லீப்பர் பர்த் தனியார்ல மக்கள் விரும்பி போறாங்கல்ல, அரசு பேருந்து கூட அந்த கம்ஃபர்ட்டை மக்கள் எடுத்துருவோம். இன்னும் சொல்ல போனா முன்னாடி சொல்ல மாதிரி தனியார் பேருந்து நீங்க பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, தீபாவளிக்கு ஒரு ரேட்டு மாறி மாறி வைப்பாங்க, அரசு பேருந்து வச்சா ஒரே ரேட்டு தான், கான்ஸ்டன்டான ரேட் இருக்கும். அதை நீங்க கொண்டு வரலாமே கொண்டு வர சொல்லி இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுவும் போதுமான அளவில் இல்லைங்கிறத வருத்தமான செய்தியாக இருக்கிறது. நீங்க அதுல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம், நீங்க போய் ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா பெண்களுக்கான இருக்கைகள் புக் பண்ணீங்கன்னா ஒரு 2 சீட்டு மட்டும் தான் புக் பண்ண முடியும், 1, 4, 2 சீட்டு அதுக்கு மேலே புக் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட ஒரு கவனம் செலுத்தாத ஒரு துறையாக இருந்தக்கூடிய இதெல்லாம் லாபம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க இங்க இருந்து ஒரு ஸ்லீப்பர் பஸ் எல்லா சென்னையில இருக்கிற எல்லா மக்களும்
ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் நீங்க வந்து கவர்மெண்ட் பஸ் போட தாராளமா போயிட்டு இருக்காங்க. இருக்கிற பஸ்ஸஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு போறாங்க. ஏன்னா செய்தி ஏன்னா நமக்கு ரேட்டு கட்ட முடியாதுனு சொல்லி அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்க லாபம் கொடுக்கக்கூடிய இடங்களிலும் இவர்கள் நஷ்டத்தை தான் மாத்திட்டு இருக்காங்க தவிர, அந்த லாபம் கொடுக்கக்கூடிய இடத்தை எடுத்துக்கலாம், அதை வந்து இதுல காம்பன்சேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்கிறது பார்க்க வேண்டியதா இருக்கிறது. முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப நிறைய ஓட்டுநர்கள் எடுக்கிறதே கிடையாது, அதனால நிறைய சிக்கல்கள் வர்றதையும் பார்க்கிறோம். அவசர போதுமான கவனம் என்பது நீங்க அரசுக்கு வந்து உண்மையிலே ஒரு துறையை வந்து லாபகரமாகனோ இல்ல வந்து நஷ்டம் இல்லாமலோ இல்ல வந்து அட்லீஸ்ட் தரமாக நாங்க நஷ்டத்துல போனாலும் பரவாயில்ல ஒரு தரமான துறையாக மாற்றணும்ன்றது முதல்ல வந்து அதுக்கு அக்கறை வேணும். நம்ம ஓகே இந்த போக்குவரத்து துறையை நம்ம வந்து இந்த ஆட்சி காலத்துல சரி பண்ண போறோம், நம்ம ஓரளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சரி பண்ணுவோம், புதிய பேருந்துகள் வாங்குவோம், மக்களுக்கு ஒரு நடக்கும் போது அமைச்சரும் ரொம்ப ஈஸியா கடந்து போறாரு. ஆமா அந்த ஆட்சி காலம், அதனால நல்வாய்ப்பா அவருக்கு எதுவும் ஆகல. ஒருவேளை அது வந்து யாருடைய உயிரையாவது பறித்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துல நின்று இதை கொஞ்சம் கூட யோசிக்காம இத கடந்து போறாங்களே, இதற்கு முதல்ல என்ன காரணமாக இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க, நீங்க அதான் இந்த மகளிருக்கான இலவச பேருந்தும் டிக்கெட் ஜீரோ டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப கூட இன்னைக்கு கூட தேர்தல் கடத்தல கூட சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் வந்து இத்தனைக்கு இத்தனை கோடி மக்கள் வந்து பயணிச்சிருக்காங்க, விடியல் பயணம் சொல்லி பேர் வைக்கிறீங்க இல்ல, அந்த விடியல் பயணத்துக்கு போக்குவரத்து துறை இலவசமா டிக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப உங்களோட துறையில இருந்து அந்த பணத்தை எடுத்து காம்பன்சேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். அதான் சொல்றேன், இலவச பஸ் பாஸ் நீங்க மாணவர்களுக்கு கொடுக்கணும்ன்றது உங்களுடைய கொள்கை ரீதியான முடிவா இருக்கிறதா சரி வரவேற்போம், அதற்கு நீங்க காம்படிஷன் கொடுக்கணுமா கொடுக்கலையா? அது கொடுக்காம நீங்க எப்படி இதை எப்படி மீட்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அது அட்லீஸ்ட் வந்து லாபத்துல போயிட்டு இருக்கு, இதுல பெரிய பிரச்சனை எல்லாம் ஓட்டாலாம் பரவாயில்ல. ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு துறையாக இருக்கும் பொழுது நீங்க அதை மேற்கொண்டு நஷ்டமாகுது, அப்ப நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு நாங்க என்ன செய்ய போகிறோம்? நீங்க ஒரு திட்டம், நீங்க கொள்கை ரீதியாக உங்களோட தேர்தல் அறிக்கையில் கொடுக்க ரொம்ப பிரபலமான திட்டம், அதனால எங்களுக்கு இவ்வளவு மக்களோட வாக்குகள்லாம் வருது சொல்லி சொல்றீங்கல்ல, அப்போ அதற்கு காம்படிஷன் கொடுக்காம எப்படி நடக்கும்? இது தொடர்ச்சியா அப்ப நீங்க சில இடங்கள்ல பாக்குறோம், பேருந்து நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் வந்து மக்களை பெண்களை தவறா பேசுறாங்க. என்ன சொல்ல போனா அமைச்சர் அவர்களே ஓசியில தானே போறீங்கன்னு சொல்லிதான் அவர் இகழ்ந்து பேசுறாருங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஓசி தேர்ந்து தானே சொல்லி ஓசியில போறீங்கன்னு சொல்லி சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அதுக்கு காம்பன்சேஷன் நீங்க கொடுக்கறதே கிடையாது. என்ன சொல்ல, நீங்க போதுமான கவனம் என்பது இந்த துறையில இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளுமே இது நஷ்டத்தில் இயங்கிட்டு மெட்ரோ வந்துரும், இனிமே இதுக்கு பேருந்துகள் எல்லாம் அவசியம் இல்லை அப்படி ஒரு சூழல், அப்ப எல்லாருமே இதை கண்டுக்காம போயிடுவாங்க, ஸ்லோவா இத இந்த வந்து பொதுத்துறை விஷயத்தையே இங்க க்ளோஸ் பண்ணிடலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குமா இதுக்கு பின்னணியில? இல்லங்க, நீங்க மெட்ரோவுக்கு வந்து எவ்வளவுதான் கம்ஃபர்டான ஜேர்னி கொடுத்தாலும் நிச்சயமாக பேருந்துகள் நமக்கு தேவை. எல்லா இடங்களையும் கனெக்ட் பண்றதுல மெட்ரோ இன்னொரு 20 வருஷம் கூட ஆயிடும். இன்னொன்னு, நீங்க மெட்ரோவுடைய காஸ்ட் கம்பேர் பண்ணும் போது பஸ்ல தான் மக்கள் போறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம வந்து தூரமா எங்கேயும் போலாம், போய் இடம் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற பகுதி, அதை தாண்டி நமக்கு ஷேர் ஆட்டோ இருக்கு, ஆட்டோ இருக்கு, மக்கள் இருந்தாலும் இன்னும் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் நம்ம முதல்ல வந்து இந்த கதவு இல்லாத பேருந்துகள் முதல்ல போனோமா அதுல காசு கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லாம கதவு இருக்கிற பேருந்துகளை போனோமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்ல இன்னும் எவ்வளவோ மக்கள் இருந்துட்டு இருக்காங்க, நகரமா இருக்கலாம் இல்ல கிராமமா இருக்கலாம் இருந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க பேருந்து போக்குவரத்து எல்லாம் வந்து முற்றிலும் ஒழிச்சிடலாம் இல்ல அது அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்னு, நீங்க பேருந்துகள் இரவு நேரங்களில் கூட ஓடிட்டே இருக்கும், நீங்க வந்து பிளாக் போர்டு அதை டிக்கெட் வேலை இரண்டாக இருக்கும். ஆனா மக்களுக்கு என்ன நம்பிக்கை, சரி ஏதாவது இடத்துல பஸ் வந்துருப்பா நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. மெட்ரோ சர்வீஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த துறைக்கு, அதனால தான் சொல்றேன், முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 2 கோடி மக்கள் தினம் தினம் தமிழகத்தில் பயணிக்கிறாங்கன்னா அந்த துறை வந்து எவ்வளவு முக்கியமான துறை. அப்ப அந்த துறையை வந்து நீங்க மருத்துவமனைகள் கூட அவ்வளவு மக்கள் போக மாட்டாங்க டெய்லி. அப்ப அந்த துறைக்கு நம்ம எவ்வளவு கூடுதலான கவனம் கொடுத்துருக்கணும், அந்த கவனம் இங்கு கொடுக்கப்படாமலே இருக்கின்றது. அந்த அந்த கவனத்தை கொடுக்கணும், நம்ம வந்து இந்த பொதுத்துறை நிறுவனத்தை காப்பாற்றணும், மக்களுக்கு பெரிய உதவி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சேவைத்துறையாக இருக்கிறது அப்படிங்கிறது. அது அது இவங்களுக்கு இல்ல, இவங்க என்ன நஷ்டத்துல இருக்க, ஓகே நஷ்டத்துல போயிட்டே இருக்கணும், இவங்க போராட்டம் போராடிக்க போறாங்க, இவங்களுக்கு இப்ப ஒன்னும் இல்ல, இவங்க மறுபடியும் போராட்டம். இந்த போராட்டத்தின் பலனாக ஒரு கோரிக்கையாவது நிறைவேற்றப்பட்டுள்ளதா? எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க. சும்மா அந்த நேரத்துல எப்படி பேருந்து ஓட்ட வைக்கலாம், பொங்கலுக்கு எப்படியா ஓட்டிருங்கப்பா அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, இவங்க என்ன பண்ணாங்க, சரி மக்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கணும்னு ஓட்டிடுறாங்க, கோர்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பார்வை எடுக்குதுன்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு என்ன இருக்கு, கோர்ட் நீதிமன்றமே வந்து பொங்கலுக்கு ஓட்டுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதற்கு பிறகு இன்னும் என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இது இத்தனை கோரிக்கைகள், 10 அம்சம் கோரிக்கைகள், எத்தனை கோரிக்கை நிறைவேற்றுக்கு நீதிமன்றம் கேட்டாங்களா? அதை கேட்கணும் நீங்க. ஒரு பக்கம் பொதுமக்களுக்காக பேசுகிற அதே நீதிமன்றங்கள், போக்குவரத்து ஊழியர்களும் மனிதர்கள் தானே, அவங்க வீட்லயே அனுப்புறீங்கல்ல, எவ்வளவு பேர் பென்ஷன் வாங்காம செத்து போற நிலைமை எல்லாம் பாத்துட்டு இருக்கோம், அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு கேசஸ் வந்துருக்கு தெரியும். அந்த மாதிரியான கடுமையான பார்வை நீதிமன்றங்கள் சிலரும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பெரும்பாலும் மக்களுக்கு மட்டுமல்லாமல் இவர்களும் மக்கள் தான், இவர்களும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தான், இவங்களுக்கும் பஸ் டிரைவர் கண்டக்டர் தான் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த துறையை
நம்ம வந்து உண்மையிலேயே மாத்தணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நீங்க மீட்கறதுக்கான வாய்ப்பு அரசுக்கு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா அரசும் நிதி சிக்கல்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா 2000 ஆண்டுகள் வரைக்கும் இது லாபத்தில் ஓடிக்கிட்டு துறை தான், கடந்த 25 வருடங்களா தான் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால மீட்க முடியாதுங்கிறது கிடையாது. என்ன சொல்றேன் இல்லையா, நீங்க எந்தெந்த செக்டார்ல இது லாபம் எடுக்க முடியுமோ, சர்வீஸ் கொடுத்து லாபம் எடுக்க முடியுமோ அதை அதிகப்படுத்துவதற்கான அத்தனை ஏங்க இங்க இது இது ஆம்னி பஸ் வந்து கிட்டத்தட்ட 1000-2000 பஸ் ஓடுதுங்க. நீங்க ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் எவ்வளவு ஓடுது? அரசு பேருந்து எவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கு? அரசு பேருந்து எவ்வளவு ஓடுது? 100 கூட 100 கூட இருக்காது. நீங்க அதுல இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம், மக்கள் தாராளமா வருவாங்க. நீங்க ஆம்னி பேருந்துல நீங்க வந்து 2000 ரூபாய் கொடுத்து நீங்க போறீங்கன்னா இதுல வந்து 1000 ரூபாய் இல்ல 900 ரூபாய் 800 ரூபாய் டிக்கெட் இருக்கு. பர்த்ல அதே பர்த் ஏசி பர்த் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க. அந்த அந்த செக்டா இருக்கு மக்கள் ஒண்ணு இல்ல, மெட்ரோ ட்ரெயின்ல போற மக்களும் இருக்கிறாங்கல்ல, ஏன் அவங்க போறாங்க சார்? கூடுதலா இருந்தாலும் சரி கம்ஃபர்டா இருக்கு, சீக்கிரம் போயிடுவாங்க, அவங்க தரமா போலான்ட்டு. அப்ப அதை தேடி மக்கள் சொல்றேன், ஏசி பஸ்ஸஸ் ஈஸியா ரூட்ல போட்டீங்கன்னா போறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே நீங்க பாக்குறோம் சென்னை பாக்க மாநகரங்களில் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ பொது போக்குவரத்து நீங்க சீரமைச்சீங்கன்னா நீங்க ஒரு பொது போக்குவரத்து 60 பேரை ஏற்றிட்டு போலாம். நீங்க அதே நேரத்தில் 60 வண்டிகளில் போனா அது எவ்வளவு போக்குவரத்து நெரிசல உண்டாக்குது. அதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதற்கு போதிய கவனம் செலுத்தி தயாராக இருக்கிறதாங்கிறத கேள்வி. இப்போ 1500 பஸ்ஸு காலாவதி ஆயிடுச்சு, 15000 பஸ்ஸு 12 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இத்தனையும் கூட ஒரேடியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லை. இப்போ இந்த இந்த காலாவதியான பஸ்ஸுகளுக்கெல்லாம் நிஜமாவே ஏதாவது விடியல் கிடைக்குமா? ஏன்னா 7000 பேருந்துகள் நாங்கள் வந்து கொண்டு வரப்போகிறோம், 150 வந்துடுச்சுன்னு அமைச்சர் வந்து சொல்றாரு. இப்போ உண்மையிலே 7000 பேருந்துகள் வர இருக்கிறதா? இந்த நிலைமை மாறுமா மாறாதா? அதுதான் சொன்னாங்களே, அவங்களுக்கு 3 இயர்ஸாகவே வந்து அவங்க வருது வருதுன்னு சொல்றாங்களோ வந்தபாடு இல்லை, வரும் வராது வரும் வராதுன்ற நிலைமை தான் 3 வருஷமா கடத்திட்டோம். இப்போ இவர் வண்டி வாங்கணும் சார் சொன்ன மாதிரி, இப்போ இந்த 1500 வண்டி அந்த கடந்து அந்த காலாவதி கால இதுவும் நிறைய மாறி இதே ஓடுது, அதை எடுக்கணும் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த 7000 வண்டி வருதுன்ற ஒரு 1500 வண்டி அதை முதல்ல எடுத்துடலாம் இல்லையா? 150 வண்டி எடுத்தா எப்படி 10%? இல்லை அதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? பேருந்துகள் வாங்குறதுல அடிப்படையில் ஏதாவது சிக்கல் இருக்கு? இல்லை அதில் ஒன்றும் சிக்கல் இல்லைங்களா? உங்களுக்கு டெண்டர் விட போகிறாங்க, புது கம்பெனிக்காரங்க ஒரு 2-3 கம்பெனி தான் இங்கே மெயினான இருக்காங்க. பென்ஸ் கம்பெனி இருக்குது, லைலாண்ட் இருக்குது, இவங்க தான் இருக்காங்க. இதில் வந்து வந்து நிதி சிக்கல்னால வாங்காம? ஆமாம், நிதி சிக்கல் வந்து பெருசாக இருக்குது. யாரையும் எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சுங்க. கடைசியாக வந்து 700 சில்லற வண்டி வந்து கோயம்புத்தூரில் அதுவும் கோயம்புத்தூர் டெப்போ எல்லாத்தையும் அடமானம் வச்சு இனிமேல் வைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. அரசு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து சேவைத்துறை அது வந்து இலவச பயணம் பெண்கள் பயணிக்கிறாங்க, இதுக்கான ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்து பண்ணணுன்ற அரசுக்கு அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வரலை. அதை கேட்கக்கூடிய சக்தி அந்த அரசு அதிகாரிகளுக்கும் இல்லை, அமைச்சருக்கும் போய் அங்கே சொல்லி அதிக முதலமைச்சர்கிட்ட பேசி இது பண்ணி ஆகணும் பண்ணாதான். நீங்க தொழிற்சங்கங்கள் சார்பாக முதலமைச்சரை சந்திக்கிற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லைங்க. இந்த தொழிற்சங்கங்களுக்கு முதல்ல ஒத்துமை இல்லைங்க. இது தொழிலாளியுடைய சந்தா பணத்தில் சங்கம் நடத்துகிற சங்கங்கள் இருக்கிற வரைக்கும் இது வேலையாகாது. அந்த ஆளுங்கட்சி தொழிற்சங்கமும் இன்றைக்கி அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சிஐடி யூனியனும் சும்மா தொழிலாளிகளுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்கிறாங்கள வழியாக அவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கலை. நாங்கள் போராடி அந்த பொங்கலுக்கு முன்னே அந்த ஸ்ட்ரைக்கு வருது, ஸ்ட்ரைக்கு வந்தோடனே இவங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. நாங்கள் போராடுறோம் இவங்களுக்காக தான். நம்ம ஒட்டுமொத்த தொழிலாளிக்காக இந்த சங்கங்கள் ஒன்று போல ஆட்சி மாறினா நீங்களும் அதே தான். இல்லை நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நீங்கள் அது தவறாக சொன்னோம், நாங்கள் வந்து தொழிலாளிக்கு தேவையானது அம்மாலாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ சார் சொன்னது வந்து இலவச பேருந்துக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, அவங்க இலவசம்னு முடிஞ்சு போச்சு, அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து டிக்கெட் அடிக்கிறீங்க? டிக்கெட் அடித்து அதை கிழிச்சு கொடுத்து அதை கொடுக்கலன்னா டிரைவருக்கு மெமோ, இது சாரி கண்ட்ராக்டருக்கு மெமோ, அது மேலே நிறைய பேர் மெமோ வாங்கியிருக்காங்க. போய் டிக்கெட் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே போனால் உனக்குண்ணா டிக்கெட்டை கொடு. லேடிஸுங்க இப்போ ஒரு ஒரு பேருந்தில் நடந்ததுங்க, காலையில் 5:20 மேட்டூரில் எடுக்கிற வண்டி, ஒரு அம்மா வந்து உக்காந்துருக்காங்க சேலத்துக்கும் மேட்டூருக்கும் போய் சார் அவங்க எங்கே போகணுன்னே கேட்க வேண்டியது இல்லையா? நீங்கள் டிக்கெட் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அது இல்லைங்க, இலவச பேருந்து வந்து பயணம் வந்து எங்கே இறங்குறாங்கன்றதெல்லாம் தெரியணும். இவங்க டிக்கெட்டு கொடுக்காது இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. எவ்வளோ டிக்கெட் வந்து யாருமே இப்போ கேட்குற மாதிரி தெரியல சார். நடத்துனர்ல டிக்கெட்டு கிழிச்சு அப்படியே இப்போ நம்ம நம்ம டிக்கெட்டே வேணுமா? இப்போ நீங்கள் எப்படி பஸ் பாஸ் பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருங்க, எவ்வளோ யாரானாலும் பார்த்துக்க போறீங்க. இதுக்கு வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி டிக்கெட்டை அடிக்கிறதுக்கு காசு ஆகுது இல்லையா? நீங்கள் இன்னைக்கு 1 கோடி பேருக்கு மேலே வந்து பயணிக்கிறாங்க இலவசமானா, ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு 10 காசு 5 காசுனா கூட என்னாச்சு, 10 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ நீங்கள் மாதத்துக்கு கணக்கு எடுங்க, ஒவ்வொரு செலவினங்களும் குறைக்கணுங்க. இதுக்கு அதிகாரிகள் யாரும் முயற்சி எடுக்கலை. செலவினங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது,
வரவு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. சார் சொன்ன மாதிரி ப்ரைவேட் வண்டிங்க இன்றைக்கி 4000 சில்லறை வண்டி ஆம்னி பஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, அவங்க நல்லா தான் போயிட்டுருக்காங்க. அப்புறமே வெளியே இருக்கிற வண்டிங்க லாபத்தில் தான் நடக்குது. சேலம் டு ஈரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வண்டியும் ஃபுல்லாக போகும், நம்ம வண்டி கார்பரேஷன் வண்டி காலியாக போகும். அது காரணம் என்னென்னா, அந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அவன் வண்டி எடுத்துக்கிறான். அந்த டைமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதிகாரிகள். முதல்ல நம்ம என்ன நினைக்கணும், அதிகாரிகள் நம்ம இந்த துறையிலேருந்து சம்பளம் வாங்குகிறோம், இந்த துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதெல்லாம் இல்லை, நீ எப்படி போனாலும் போய் இந்த துறை உள்ள தான் இனிமேல் காப்பாற்ற. அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க. அதிகாரிகளை மேற்பார்வை பார்க்க வேண்டியது அமைச்சருடைய. அரசாங்கம் அமைச்சர் சரியாக இருக்காரான்னு பார்க்க வேண்டியது ஒட்டுமொத்த உண்மையிலே. நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன், அரசாங்கத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர் இதையெல்லாம் நாங்களும் வந்து ஒரு மீட்டிங்ல எல்லாம் சொன்னோம். முதல்ல இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸை மாத்துங்க, அவங்களுக்கு வந்து என்ன வரவு என்ன செலவுன்றதை கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடிய எம்டிலாம் வந்து அவங்கள்ட்ட போய் பேச முடியல. அமைச்சர்கிட்ட போய் இவர் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி தான் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணால் எங்கனா ஒரு இடத்துக்கு கலெக்டராகவோ இல்லை இன்னொரு ஆஃபீஸராக தான் போக போகிறாரு. இவங்க அப்படி கிடையாது, எதுக்கு நம்ம மந்திரிக்கிட்ட கோச்சிக்கணும், எதுக்கு ஐயா நீங்கள் சொன்னால் பண்ணிடலாங்க, இந்த வாரம் ஓட்டிடலாங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்க, இப்படியே சொல்லி 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 அந்த துறையை நாசம் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வை அரசு வந்து மக்கள் வந்து கொண்டு வரணும். அரசு நாங்கள் அதை தான் அடுத்த கட்ட போராட்டமே, எங்களுக்கு அதிகாரிகளை மாற்றி கொடுக்கும், அப்போ தான் இந்த துறை சரியாக இருக்கும். அவங்க அதை பற்றி கவலைப்படுறது, ஏன்னா அவங்க அரசு சம்பளத்தில் போயிட்டாங்க, இந்த துறையில் இருக்கிறவங்க கீழே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள வந்து அவங்களும் இல்லைன்னா இந்த சம்பளத்தில் வச்சிரு. அவங்க வந்தவங்க அத்தனை பேருமே எங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கும்போல 2ஆம் தேதி கூட தள்ளி போகுது. காரணம் என்னென்னா, பண்டு வந்திருக்காது ஏதோ ஒரு காரணம். இவங்களுக்கு அந்த நிலமை வரணும், இவங்களுக்கு மட்டும் 29ஆம் தேதி ட்ரஸ்டர்லேருந்து பண்டு போயிடுது. அப்போ இவங்க அதை பற்றி கவலையே பண்ணல, இந்த துறை நாசமாக போனா என்ன நஷ்டமாக போனான்னு நினைக்கிறாங்க. முதல்ல இந்த துறையை உருவாக்கி திரும்ப மீண்டும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தணும். இது வந்து லாபம் நடத்த முடியாது, நஷ்டத்தை குறைக்கிறாங்களோ இல்லையோ, நஷ்டம் இனிமேல் வராத நடத்துறதுக்கு வழி நிறைய இருக்குது. மினி பஸ்லாம் நான் சொன்னோம், என்ன சொன்னோன்னா, இப்போ காலையில் அதிகாலையில் போகிற பேருந்துலாம் பார்த்தீங்கன்னா காலியாக போகும், 4 பேர் உட்காந்து போவாங்க. அந்த வந்து 4 கிலோமீட்டர் தான் 1 லிட்டர் டீசல் கிடைக்கும். ஆனால் மினி பஸ் வந்து 8 to 9 கிலோமீட்டர் கிடைக்கும். அந்த வண்டி காலையில் ஆப்ரேட் பண்ணுங்கள், 7 மணிலேருந்து 9 மணி இலவசமாக பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஓட்டுறோம். அப்போ இந்த தொத்தின்னு போகிற பிரச்சனையே வராது. அதெல்லாம் சொன்னோம், எதுவுமே காதில் வாங்கல, சும்மா சேவடங்க அதில் ஊதுன மாதிரி ஊதிட்டு வருவோம், அவங்க பாட்டு கம்முனு இருப்பாங்க. இது நஷ்டம் தொடர்ச்சியாக போயிட்டுருக்குது. மிக விரைவில் இதுக்கு ஒரு மூடு விழாவை தான் இந்த அரசாங்கம் பண்ணும் வழி இதை புத்துணர்ச்சி ஏற்படுத்தாதுன்றது எங்களுடைய ஒட்டுமொத்த தொழிலாளருடைய நிலை. சொல்கிற மாதிரி 2 கோடி மக்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது நீங்கள் மூடு விழா அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நிஜமாகவே இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறத அரசு தான் யோசிக்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.